தங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு அப்பா அம்மா யோசிக்கிறாங்க வரலாறு அந்த பேரை தாங்கி நிற்க போகிறது வரலாறு முழுக்க அந்த பேரினுடைய பெருமை பேச போகிறது என்று தெரியாமல் அந்த குழந்தைக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார்கள் ஒரு அரசாங்க அதிகாரி பல ஊருக்கு மாற்றலாகி போறாரு கூடவே தன்னுடைய குழந்தையையும் கூட்டி போறாரு இங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் தமிழர்கள் அடைக்கப்படுவது சாகடிக்கப்படுவதெல்லாம் பார்த்து அந்த தந்தை வந்து வேதனைப்படுகிறாரு வீட்டுக்கு வந்து தனது மகனிடம் சொல்லி ஆதங்கப்படுகிறார் இப்படிதான்ப்பா இன்னைக்கு வந்து ஒரு கோயில் குருக்கள் பாணாந்துரை சாமி குருக்கள் அவர் உயிரோடு எழுத்துட்டு வந்து மண்ணெண்ணையை ஊத்தி சிங்கள பிடித்த மிருகங்கள் கொளுத்தி போட்டாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லி வேதனைப்படுகிறார் நாம தந்தை செல்வாவின் வழியில காந்தியடிகளின் வழியில அகிம்சைபடி போராடி நமக்கான நீதியை பெற வேண்டும் என்று அந்த தந்தை போதனை செய்கிறார் ஆனா அந்த சின்ன குழந்தை திருப்பி ஒரே ஒரு கேள்வி அன்று இரவு கேட்டது அப்பா குருக்களை போட்டு கொளுத்தும் போது ஏன் அந்த தமிழ் குருக்கள் திருப்பி அடிக்கவில்லைன்னு ஒரு கேள்வியை கேட்டார்